அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. கலகொட அத்தை ஞானசார தேரருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை. பணத்தை அச்சிட முடியாது என அறிவித்தரணில் சிரமங்களுக்கு மத்தியில் அதிகபட்ச அரசு ஊழியர்களின் சம்பளம். இலங்கை வரும்போது விபத்துக்குள்ளான கப்பல் தொடர்பில் வெளியான தகவல். யாழில் கோர விபத்து, மது போதையால் நேர்ந்த விபரீதம். உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனையில் அதிகாரிகளுக்கு காத்திருந்து அதிர்ச்சி. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மகிந்த வீட்டுக்குள் மோதல், கோட்டபாய விசுவாசி மீது தாக்க முயன்ற அமைச்சர். வைத்தியசாலையில் நிரம்பி வழிந்த உடல்கள், உடன் கைது செய்யுங்கள். கலகொட அத்தி ஞானசார தேரருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்ட கலகொட அத்தி ஞானசேரருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குற்றச்சாட்டிலும் தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படகிந்திய விதித்துள்ளார். அத்துடன் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஓரிரு சம்பவங்களால் இந்த நாடு வங்குருத்தாகவில்லை. இந்த நிலை நீண்டகால காரணங்களால் உருவாகியது. ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட சட்டமூலங்களில் தேசிய கொள்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் மற்றும் முறைகேடுகளை தடுப்பதற்காக ஆசியாவிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நிதிக்கட்டுப்பாட்டு சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டுள்ளன. பண பயன்பாட்டையும் சட்ட கட்டமைப்பில் சேர்த்துள்ளோம். எனவே திருடன் திருடு என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அனைவரும் சமமான சட்டத்தை அமல்படுத்துவதே எமது நோக்கம் என்பதை கூற வேண்டும். அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை கையாள்வது தொடர்பிலும் மேலும் சில விசேட சட்டமூலங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். இலங்கை வங்குருத்தானதை அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இனி பணத்தை அச்சிட முடியாது என்று அறிவித்தார். ஆனால் விருப்பமின்றியேனும் நாட்டின் வரி வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்க மறுக்கவில்லை. எஸ்விசம பலன்கள் ரூபாய் 15,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு ஊழியர்களின் சம்பளம் 10,000 ரூபாயினால் உயர்த்தப்பட்டது. இந்த நாட்டில் 20 லட்சம் பேருக்கு காணி உறுதி பத்திரம் வழங்குவதும் உரிமைய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் பெல்டிமோர் துறைமுகத்தில் இருந்து இலங்கை நோக்கி பயணித்த டாலி சரக்கு கப்பல் ஏற்கனவே பல விபத்துக்களை எதிர்கொண்ட கப்பல் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2016 பெல்ஜியத்தின் என்வெர்பர் துறைமுகத்திலிருந்து பிரேமகவனுக்கு கப்பல் செல்ல தொடங்கிய போது அது துறைமுகத்தின் தளத்தின் மீது மோதி பல மீட்டர் பகுதியை சேதப்படுத்தியது. இது தவிர 2018 மேலும் 3 விபத்துக்கள் நடந்து கொண்டதென வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவில் பாலத்தில் மோதியதில் கப்பலில் நிரம்பியிருந்த 13 கொள்கலன்கள் சேதமடைந்ததாகவும் அபாயகரமான பொருட்கள் இருந்த கொள்கலன் கடலுக்குள் வீழ்ந்ததாகவும் அமெரிக்க கடலோர காவற்படை குழு ஆராய தொடங்கியுள்ளது. கடலில் விழுந்த கொள்கலன்களில் அபாயகரமான பொருட்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த விபத்தின் பின்னர் அந்த கப்பலில் இருந்து சுமார் 1.8 மில்லியன் கேலன் டீசல் தண்ணீரில் கசிந்து அபாயம் உள்ளதாகவும் அந்த அபாயம் குறித்து கடலோர காவல்படை குழு கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமெரிக்க தகவல் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவன் பகுதியில் இன்று மதியம் இடம்பெற்ற விபத்தில் விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் ஈவினை கிழக்கு புன்னாலைக்கட்டுவனைச் சேர்ந்த 65 வயதுடைய சீனியர் ராஜன் என்பவரே உயிரிழந்துள்ளார். உரும்பராய் புன்னாலைக்கட்டுவன் சந்தையில் சிறிய ரக உழவு இயந்திரத்தில் தோட்டத்திலிருந்து புற்களை ஏற்றுக்கொண்டிருந்த விவசாயி மீது லொரி மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. பலாலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லொரி வேக கட்டுப்பாட்டை இழந்ததில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தின் போது லொரியில் பயணம் செய்த சாரதி உட்பட 3 பேர் மதுபோதையில் இருந்ததாகவும் இதனால் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக உழவு இயந்திரத்துடன் நிலை தடுமாறி மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்போது வீதியில் இருந்த மின்கம்பம், தொலைத்தொடர்பு கம்பம் என்பன முற்றாக உடைந்து சேதமடைந்துள்ளதுடன் பாரிய மரம் ஒன்றும் முறிந்து விழுந்துள்ளது. மேலும் விபத்து சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
பலாங்குடியில் நிமோனியா மற்றும் சிறுநீரக நோயினால் உயிரிழந்த நபரின் சடலத்தின் மீதான பிரேத பரிசோதனையின் போது நுரையீரலில் பல் ஒன்று காணப்பட்டதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பலாங்குடை வாழைப்பட பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய நபரின் பிரேத பரிசோதனையிலேயே இவ்வாறு பல் காணப்பட்டுள்ளது. பலாங்குடை ஆரம்ப வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற பிரேத பரிசோதனையின் போதே நுரையீரலில் பல் காணப்பட்டதாக பலாங்குடை அவசர மரண விசாரணை அதிகாரி பத்மரேதர விஜயதிலக தெரிவித்துள்ளார். உயிரிழந்த நபர் மது அருந்தும் பழக்கம் உள்ளவர் என்றும் நீண்ட நாட்களாக நிமோனியா மற்றும் சிறுநீரக நோயால் அவதிப்பட்டு வந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இருந்தே அவரது நுரையீரலில் பல் சிக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் மரண விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் பிரபல நிறுவனங்களின் வர்த்தக நாமங்களை பயன்படுத்தி இடம்பெறும் மோசடி தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடக உள்ளீடுகள் மூலம் மோசடியான முறையில் தனிப்பட்ட தகவல்களை பெறும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது. இலவச பரிசுகள் வழங்கப்படும் என்று கையடக தொலைபேசிகளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி உரிய தரவுகளை பெறுப்பதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவின் சிரேஸ்த தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாரு குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மாத்திரம் 200 அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தம்மன்போல தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வீட்டில் இடம்பெற்ற ஒன்று கூடலின் போது மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனவின் விசேட கூட்டத்தின் போது ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அங்கு பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆலோசகர் எரத்கினிக்கும் இடையில் மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ரணிலின் பிள்ளைகள் போல் செயற்படுவதாக காஞ்சனவை நகைச்சுவையாக எரத்கினிக்கே சாடியுள்ளார். இதனால் கோபமடைந்த அமைச்சர் அவரை தாக்க முயன்றதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒன்று கூடலின் போது அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர, பிரசன்ன ரணதுங்க, பிரமித்த பண்டார தென்னகோ, நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்ததான அலத்கே கமக உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொதுஜன பெருமன கட்சிக்கு பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் சமகால அரசியத்தில் அமைச்சர் பதவியில் வகிக்கும் பலர் ரணிலுக்கு பூரண ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதற்கான முயற்சியில் முன்னாள் அமைச்சர் பிரசன் ராஜபக்ச ஈடுபட்ட நிலையில் அது தோல்வியில் முடிவடைந்துள்ளது. ரணிலின் கடும் அழுத்தம் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பேசில் நிலைப்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது மட்டக்களப்பு வைத்தியசாலையில் இருந்த உடல்கள் குவிக்கப்பட்டிருந்ததாகவும் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் உடனே கைது செய்யப்பட வேண்டுமெனவும் வர்த்தக ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மகளிர் தின நிகழ்வுகளுக்கு பின்னர் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வாய் திறக்காமல் இப்போது கருத்து வெளியிடுகின்றார். அவர் மீது உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என கூறியுள்ளார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 91 800 16 585 6